இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டன் சாரீஸ்க்கு அதே மாதிரி சம்மருக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரியான சாரிக்கான ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரீ, இது கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குது. ரன்னிங் ப்ளவுஸில் வேணாம் அப்படின்ட்டாங்க, அதனால் செப்பரேட்டடாக வந்து நம்ம இதில் வர அந்த பீகாக் க்ரீன் அந்த மாதிரி கலந்து எடுத்து ஸ்டிச் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கிளாத் எடுத்து அவங்களுக்காக இந்த கிளாத்தில் நம்ம இந்த இந்த பிங்க்கை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பாப்ஸ் டிசைன் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்ஸ் டிசைன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்டு பேக் எல்லாமே வந்துடும். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பாப்ஸ் வச்ச டிசைன்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். இந்த கலர் காம்பினேஷன் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டன் சாரீ. இது பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர், க்ரீன் பல்லு அண்டு க்ரீன் கலர் ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து இதிலே சாரியில் வந்த ப்ளவுஸ் இதிலே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். போட் நெக் ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. எல்போ ஸ்லீவ் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் நம்ம கொடுத்துருக்குறோம். த்ரெட் பைப்பிங் வைக்கிற பார்த்திங்கன்னா சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் கேட்குறீங்க, த்ரெட் பைப்பிங் பார்த்திங்கன்னா ஏஜ்டானவங்க வைக்கலாமா இல்லை வந்து வைக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, இது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வைக்கலாம். த்ரெட் பைப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அப்படியே சன்னமாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லுக்கு சூப்பராக கொடுக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா போட் நெக்கில் இந்த மாதிரி தான். நெக்குக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி பாப்ஸ் வச்சாச்சு. சென்டர் பாப்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் சிம்பிள் அண்ட் நீட் டிசைனாக இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் வேர், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. காட்டன்ஸ் காட்டன்லேயே கொஞ்சம் சில்க் மிக்ஸ்டு சாரீ. இது மேலே வந்து சன்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர். இந்த சாரீக்கான பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் ப்ளவுஸு. இதில் வந்து எங்கள் டசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசசரிஸில் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குங்காச்சு. இவங்களுக்கான நெக் டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி திலகம் மாதிரி கோபுரம் மாதிரி வந்து அதில் ஒரு பா டிசைன் மாதிரி நடுவில் வந்திருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பட்டன் கோல்டன் பட்டன் கேட்டிருக்காங்க. இதுவும் போட் நெக் டைப்பில் தான் உங்களுக்கு வரும். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம இப்படி ஒரு கோபுரம் மாடலில் வச்சு சேம் சாரீ கலரில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து சென்டரில் ஒரு கோல்டன் பட்டன் மட்டும் வச்சுட்டோம். இதுக்கும் த்ரெட் பைப்பிங் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இந்த சென்டர் டிசைனுக்கு மட்டும் நம்ம சாரீ கலர் கொடுத்தாச்சு. பைப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலரில் தான் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இந்த மூணு ப்ளவுஸ்க்கான டிசைன்ஸ் பார்த்தீங்க. எங்கள் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. புதிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம கூட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாருக்காவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.